ஒருவேளை நான் அவனை யார்கிட்டயா கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னே ஒன்று மட்டும் உறுதி, எனக்கு சக்க ஏறவும் அது மட்டும் நல்ல உறுதி. அதனால் இதையும் நான் கொடுக்கல, ஏன்னா கிஃப்டாக கொடுத்தா நம்ம கொடுக்கூடாதுல. அதனால் இதுவும் நிற்கிது, இதுக்கு ஒரு ஃபீமேலும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட புறாங்க எல்லாத்தையும் நான் வந்து சேல் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி எல்லா புறாவையும் சேல் பண்ணிட்டேன். ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 10 புறா பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாக் பேடை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிக்கிட்டேன். எல்லா புறாவையும் சேல் பண்ணுவேன், இந்த 10 புறா மட்டும் ஏன் பர்டிகுலராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேபி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அதை பற்றி தான். அதாவது இந்த 10 புறாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதாவது ஒரு 5 பேர் மட்டும் நான் வந்து ஸ்டாக் பேடாக நிப்பாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, 5 பேர் ப்ளஸ் ஒரு 5-6 புறா அங்கே, அதாவது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 புறா மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 5 பேர் வந்து எது எது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நம்பர் 1 நம்மளோட ரெட் லைனேஜ், இது வந்து மேல், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கீழே கூண்டுக்குள்ளே அடையில் இருக்குது, சரியா? அது முட்டை போட்டு அடையில் இருக்குது. நம்பர் 2 இவங்க, அதாவது நம்மளோட சப்ஜாஜாக்கு, சரியா? இவங்க யாரை கொடுத்தாலும் சரி, எத்தனை புறா கொடுத்தாலும் சரி, இந்த சப்ஜாஜாக்கையும் நம்மளோட ரெட் லைனேஜையும் பார்த்தீங்கன்னா நான் புறா வளர்க்குற வரைக்கும், என்னைக்கு புறா வளர்க்குறது விடணும் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுப்பேன். அது வரைக்கும் இந்த ரெண்டு பேரையும் வந்து யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன், ஓகேவா? மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கர்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபேவரேட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு புறா, உங்களுக்கே தெரியும்ல. அதனால் அதை கொடுக்குறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. அதனால் சரி ரைட்டு, அது வந்து இங்கேயே நின்று போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பேர்டில் நிப்பாட்டிட்டேன். அடுத்து நாலாவது பேர் அந்த அன்னைக்கிறானா நம்மால், அவனோட ஃபீமேல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல், சரியா? இவங்களை நிப்பாட்டினதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, இவனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பேரையே நான் நிப்பாட்டினேன். அவங்களுக்கு தெரியும்ல, அவனுக்கு இந்த கீழ் தாடை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அவனை வேறு இடத்துல கொடுத்தாலும் அது கண்டிப்பாக நம்ம கெட்ட பேர். அவனை கொடுக்குறதுக்கு எனக்கு 1% கூட பார்த்தீங்கன்னா மனசு இல்லை, ஏன்னா அவன் அப்போலேருந்து என் கையில் நின்றுட்டே பழகிட்டான். அதனால் சரி ரைட் ஓகே, அவனு நிற்கட்டும்னு சொல்லிட்டு அவனை நிப்பாட்டியாச்சு. அவங்க தான் நாலாவது பேர். அஞ்சாவது பேர் பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது இது வந்து ஃபீமேலு இந்த இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலு. இவங்க ரெண்டு பேரையும் கொடுக்கல. இவங்களும் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி வற்புறுத்தி வாங்கின பேர். இது ரெண்டும் இந்த கீழே அடிச்சு கிடக்கும்ல அந்த பேர், சரியா? அதனால் இந்த பேரையும் கொடுக்கல. இவங்க தான் அஞ்சாவது பேர். என்கிட்ட இருக்கிற பேராக இருக்கிற 5 பேர் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர் தான், சரியா? அதுக்கப்புறம் சிங்கிள்னு பார்த்தோன்னா இந்த கொண்டக்காரனை ஃபீமேல். இந்த ஃபீமேல் வந்து எதுக்காக வச்சுருக்கேன் கொடுக்காம அப்படின்னா, அந்த மேலுக்கு அந்த இருக்குல்ல, இந்த மேலுக்கு வந்து பேர் போடுறதுக்காக வச்சுருக்கேன். இதோட ஃபீமேல் தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் போடுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இவர் வந்து யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இவர் வந்து சதீசன்ட்ட வாங்கியிருந்த ஒரு 4-5 புறா தான் பார்த்தீங்கன்னா சதீசன் வாங்கியிருந்தேன். அந்த 4-5 கடைசியாக ஃபைனலாக நிற்கிறது இது. இது ரொம்ப நாளாகவே நம்மகிட்ட நிற்கிது, அதனால் இதை கொடுக்கவும் எனக்கு சுத்தமாக மனசு இல்லை. அதனால் இந்த புறாவையும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முஸ்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மேல் வந்து கண்டிப்பாக வாங்கி போகணும், சரியா? ஏன்னா நான் வந்து கருணை விட்டு தான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருந்தேன். ஃபேன்சி வந்து எதையும் சேல் பண்ணலை, சரியா? அதனால் இந்த முஸ்கியை வந்து நிப்பாட்டி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு நல்ல மேல் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். அதுக்கடுத்தது நம்மால் தனிக்காட்டு ராஜா. ஒருவேளை நான் அவனை யார்கிட்டயா கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னே மட்டும் உறுதி, எனக்கு சக்க ஏறவும் அது மட்டும் நல்ல உறுதி. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு புறாவை அவங்களோட வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நானே இது வரைக்கும் பார்த்ததில்லை, இவனை மாதிரி ஒரு ஆளை இப்போ தான் நானும் பார்க்குறேன். அதனால் அவனை கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு கெட்ட பேர் தான் வரும். அதனால் சரி, இவன் நம்ம கேஜிக்கே ஒரு செல்லப்புள்ள மாதிரி இருக்கானா, சரி ரைட்டாக அதனால் அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக என் தலைவன் வந்து பேராகி தான் ஆகணும், அவனுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, நம்மகிட்ட இருக்கிறதுல மேல் தான் பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால் யார்ட்டா ஒரு ஆள்கிட்ட என் தலைவன் போயிட்டு பேராகி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கடுத்தது அந்த தனிக்காட்டு ராஜா பக்கத்துலேயே ஒரு பட்டா ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா, அது. அப்புறம் இன்னொரு அந்த ரெட் லைனேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அங்குட்டு ஒன்று நிற்கிது பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணி நம்மளோட கிவ் வின்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா நிற்கும். அது வந்து கிவ் வின்னருக்கு, அதில் ஏதாவது ரெண்டை வந்து செலக்ட் பண்ணி போட்டு விட்டுருவேன். அதுக்கடுத்தது அந்த வெள்ளை சேவலைக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சப்ஜா மாதிரி. அந்த சப்ஜா வந்து ஆக்சுவலாக ஒரு பேராகவே வந்து சுந்தர்பூர் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணார் தெரியுமா, நம்மளோட ஓல்டு லைனுன்னு சொல்லி. அதில் உள்ள ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தோடனே ஓடிப்போச்சு. அந்த மேல் மட்டும், அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்து அவர் வாங்கினது. அந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்து அவர் வாங்கினது கிடையாது, சரியா? அதனால் இது ஒன்று மட்டும் நிற்கிது. அதனால் இதையும் நான் கொடுக்கல, ஏன்னா கிஃப்டாக கொடுத்தா நம்ம கொடுக்கூடாதுல. அதனால் இதுவும் நிற்கிது, இதுக்கு ஒரு ஃபீமேலும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? அதனால் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் பேர்டுனு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான். இனிமேல் வர்ற குஞ்சுங்க எல்லாம் இவங்களிலிருந்து வர குஞ்சுங்களாக தான் இருக்கும்.
அந்த அஞ்சு பேர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அஞ்சு பேரை பற்றியும் பிரச்சனையே கிடையாது, அது எல்லாமே பேராக இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சொன்ன சிங்கிளில் சில சில பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவங்களை மட்டும் நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மேனுவலாக நான் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட இப்போ இருக்கிறதுல நான் மேலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, ஃபீமேல் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் ஏதாவது கிடச்சினா ஒன்று ரெண்டு ஃபீமேல் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும், அதை மட்டும் வாங்கி பேர் பண்ணுறது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பாக்கி. நல்லவேளை இந்த ஒயிட் கர்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கொடுக்கல, ஏன்னா அது ரொம்ப ஆசைப்பட்டவனுன்ற ஒரு பக்கம், அது வாங்கி கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்கும் தரல, ஒரு மூணு நாள் மாதம் இருக்கும், ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாழையே வளைக்க ஆரம்பிக்குது, அதனால் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் பிடிச்சு போட்டேன் நல்லா பேர் ஆகிட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா எதோட போய் பேர் ஆகிட்டு இருக்குது, அதனால் ஏதாவது உன்னோட போய் பேர் ஆகிட்டு இருக்குது, அதனால் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பிடிச்சி தனி ஒரு கேஜில் போட்டேன்னா மோஸ்ட்லி டக்குன்னு பேர் ஆயிடுவாங்க. ஓரளவுக்கு நான் வந்து யூனிக்காக தான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்று இவங்களை நான் வந்து இப்படி செட் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன்னா, இப்போ அடுத்த இடத்துல சொல்லும்போது இப்போ சப்ஜெக்ட் லைனேஜ்ன்றது உங்களுக்கே தெரியும், ரெட் லைனேஜ்ன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ எப்படி சொல்கிறது, கொண்ட லைனேஜ்னா எங்கே இருக்குது கொண்ட அந்த இருக்கா, இப்போ கொண்ட லைனேஜ்னா அதுலேருந்து வந்ததுன்றது தெரியும், அடுத்த இடத்துல எந்த லைனேஜ் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறவங்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் பேர்ட், இனிமேல் வர்ற குஞ்சுங்கள்லாம் இவங்களிலேருந்து வர்ற குஞ்சுகளாக தான் இருக்கும். ஓவராலாக என்கிட்ட இருக்கிற மூணு லைனேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவங்க சப்ஜா ஜாக்கு, ரெண்டாவது ரெட் லைனேஜ், மூணாவது பார்த்தீங்கன்னா பொறி, அதாவது கலர் வைஸ் சொல்கிறேன் சரியா, கலர் வைஸ் பார்த்தோன்னா பொறி, சப்ஜா ஜாக்கு, அதுக்கப்புறம் ரெட் லைனேஜ், இவங்க மூணு தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக என்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி இப்போ இந்த லாஸ்ட் டைம் நான் புறா வந்து சேல் பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் சேல் பண்ணும்போது அந்த பேமெண்ட் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இந்த டைம் நம்ம சேல் பண்ணுறோம்னா ரொம்ப கம்மியான பேமெண்ட், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு 10,000 நான் சேல் நார்மல் ப்ரைஸில் எடுத்துருந்தேன் ஒரு 10,000 கிடச்சிருக்கும் அப்படின்னா, இப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குனா ஒரு 3,500 இந்த ரேஞ்சில் தான் கிடச்சிருக்கும், ஏன்னா நம்ம ரொம்ப கம்மி, அதாவது இப்போ நார்மலாக ஒரு பிரியாணி பேர் வந்து 2,000 பக்கம் வைப்பாங்க, நான் வந்து 800-700 இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் சரியா, அதனால் நமக்கு லாபம் அப்படின்றது ரொம்ப கம்மி. இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் யூசேஜ் நான் மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சரி, அதில் வந்து ஒரு 10 ரூபா எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இவங்களுக்கு தான், அதாவது இந்த கேஜ் செய்கிறது, அதுக்கப்புறம் ஒருவேளை எல்லாமே செஞ்சுருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த கேஜ் வாங்குறது, அதாவது இந்த பச்சை வலை இந்த மாதிரி எதாவது வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை செய்வேன். இந்த டைம் நான் பண்ண போகிறது என்னென்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்ற மாதிரி, அதாவது கோதுமை அரிசி ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன், சரி இனிமேல் கொஞ்சம் எல்லாம் கலந்த மாதிரி கொடுப்போம், ஏன்னா ஃபேன்சியை நம்ம தனி குண்டில் வர அடைச்சிட்டோம், அதனால் இனிமேல் அது கோதுமை அரிசிலாம் கொடுத்தா வேலைக்காது, அதனால் அதுகளுக்கு நம்ம மிக்சிங் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், சரி அதுகளுக்கு கொடுக்கும்போது இதுக்கும் கொடுத்துருவோம், லவ் பேர்ட்ஸ்க்கு மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சரியா, அதனால் ஃபுட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.